அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம்பாளையத்தில் பணிபுரியக்கூடிய ஆங்கில பட்டதாரி ஆசிரியை திருமதி பிரேமா அவர்கள் பேசுகின்றேன். தற்பொழுது பள்ளிகளில் மாணவர்கள் வர முடியாத சூழ்நிலை, அதாவது இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் நமது அரசாங்கமானது மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக கல்வியை வழங்கி கொண்டு வருகின்றது. இன்றைய கல்வி செயல்பாடுகளை எங்களது மாணவ செல்வங்கள், 6, 7, 8 வகுப்பு மாணவ செல்வங்கள் கல்வி தொலைக்காட்சியினை பார்த்து அந்த நிகழ்வுகளை எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனுப்பியுள்ளார்கள். நாங்கள் அதனை சரிபார்த்து மாணவர்களுக்கு அளித்துள்ளோம். அவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படின் அச்சந்தேகங்களை வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ அவர்களுக்கு நாங்கள் கூறி வருகின்றோம். இவ்வாறாக மாணவ செல்வங்களின் கல்வியானது தடைபடாமல் நடைபெற்று கொண்டுள்ளது. இதற்கு உதவிய நமது அரசாங்கத்திற்கும் மற்றும் நமது கல்வி அதிகாரிகள், எங்கள் பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் குறிப்பாக எங்களது மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஏனெனில் நாங்கள் எப்பொழுது அழைத்தாலும் மாணவ செல்வங்களை உரிய முறையில் தயார் செய்து அவர்களின் கல்வி செயல்பாடுகளை அன்றாடம் பார்த்து எங்களுக்கு அவர்களின் செயல்பாடுகளை அனுப்பி வருகின்றார்கள். ஆதலால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை உரித்தாக்குகின்றோம். குட்டீஸ், உங்களுக்கு மீண்டும் எனது பணிவான ஒரு வேண்டுகோள் எனவெனில், நீங்களோ அல்லது உங்களது பெற்றோர்களோ உங்களது உறவினர்களோ நண்பர்களோ உங்களுக்கு அறிமுகமானவர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் அவர்களிடையே முகக்கவசம் அணியுமாறு சொல்லவும், 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்றச் சொல்லவும், மேலும் அவ்வாறு வெளியில் சென்று வந்தவுடன் கிருமி நாசினி கொண்டு கைகளை கழுவ வேண்டும். இந்த விதிமுறைகளை பின்பற்றினால் நாம் அனைவரும் மிக விரைவில் நலமாக இருக்கலாம். நாம் நலமாக இருப்பதுடன் நமது நாட்டையும் நலமாக வைத்திருக்க முடியும். வெகு விரைவில் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நாம் விடுபடலாம். குட்டீஸ், உங்களுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் நீங்கள் தினமும் நான் கூறிய செயல்பாட்டினை அன்றாடம் பார்த்து எனக்கு சரியான முறையில், அதாவது உரிய நேரத்தில் சரியான முறையில் எழுதி அனுப்புகின்றீர்கள். அதால் உங்களுடைய இச்செயல்பாட்டிற்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நாம் நாளைய கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மூலமாக இணைவோமாக. நன்றி குட்டீஸ்.